கோவிலோட பணத்தை ஸ்குவாண்டர் பண்ணிடணும். நாளைக்கு ஏன்னு சொன்னால் ஒரு கோவில் அரசாங்கம் எடுக்குதுன்னு வச்சுங்க, இட் இஸ் டேக்கன் ஓவர் அட் ஆஸ் ஃபங்க்ஷனிங் டெம்பிள். பூஜை நடக்குது, உண்டியல் இருக்குது, வருமானம் இருக்குது, அதனால தானே அறநிலைத்துறை எடுக்குது. அதனுடைய தார்மீக கடமை, ஒரு கோவில் கூட அறநிலைத்துறை கட்டலை. ஆனால் அந்த எடுத்த கோவிலை இடிஞ்சு போக எப்படி அனுமதிக்கலாம்? They are building up a good case for knocking out the HRNC department from temples. Let them do. ஆனா இந்த மாதிரியாக அரங்காவலர் நியமனத்தில் ஒரு கரை வெட்டி கட்டினவங்க கூட இருக்கக்கூடாது. நான் சொல்லலை, ஹைகோர்ட் சொல்லு. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவனையும் இருக்கக்கூடாதுன்னு. தெய்வ பக்தி உள்ளவர் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் அரசாங்கம், நீங்கள் சும்மா டோன்ட் டேக் அம்பரேஜ் அண்டர் யுவர் திராவிடியன் ஸ்டாக். இன்றைக்கி ஹிந்துஸ் வந்து தே ஹவ் பிகம் வோக்கல். ஒரு ஒரு கேஸுக்கும் அது ஜுவல்லாக இருக்கட்டும், வந்து அர்ச்சகாஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்டே வாங்கினது தி கன்ஸ்ட்ரக்டிவ் மைனாரிட்டி அமங்ஸ் தி ஹிந்துஸ். அதனால் இந்த வந்து அரசாங்கம் ஹிந்து மதத்துக்கு விரோதமாக ஹிந்து கோவில்களை அழிக்கின்ற விதத்தில் செயல்படக்கூடாது. இட் ஷுட் ஸ்டாப். இனஃப் இஸ் இனஃப் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப வெங்கடேஸ்வர் கோயில் மட்டும் இல்ல, இப்ப குயின்ஸ்லாண்டுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு வித் எ டைம் ஃப்ரேம். 22 ஏக்கர் குயின்ஸ்லாண்டு எடுத்து ஆக்கிரமிச்சுங்க, பக்கத்தில் செஞ்சான் ஸ்கூல் 35 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கு. அது தவிர அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஹாஸ் ஆக்குபைடு எ லாட் ஆஃப் ஏரியா. மொத்தம் அதனுடைய நிலப்பரப்பு கோவிலோடது 1177 ஏக்கர். ஆனால் குயின்ஸ்லாண்டில் இன்னும் கை வைக்கலை. ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் 15 செண்ட் பட்டா இடத்துல இருந்த கோவிலை போய் இடிச்சிருக்கார். அதனால் தமிழ்நாட்டில் அராஜகம். நான் சொன்ன மாதிரியே ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் இடித்ததும் சட்டவிரோதம். இது எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டி கொடுக்கணும்னு உண்ணாவிரதம் போராட்டம் திட்டமிடப்பட்டு வருகிறது. அதே மாதிரியாக குயின்ஸ்லாண்டுக்கு டைம் பாராக எடுத்து வெங்கீஸ்வர் கோயில் இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் குயின்ஸ்லாண்டு பற்றி 5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அவர் நீங்கள் சொன்னது என்ன, கிஷ்கிந்தா தானே? நீங்கள் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷனில் மினிஸ்டர் ஆகிறாருன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறநிலைத்துறைக்கு. ஏன்னா இதில் வந்து இவர் கோவில் சம்பந்தமாக இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மாவட்ட செயலாளராக இருந்தப்போ அதுக்கான எவிடன்சஸ் எங்கிட்ட இருக்குது. ஆகவே ஒரு மோசமான நபர் கோவில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கோவில் பணத்தை விரயமாக்கணும். அது என்ன ஃபிஷ் மார்க்கெட் கட்டுவாங்களா? 3 கோவில் பணத்தை இங்கே கொண்டு வந்து வாட் இஸ் திஸ்? அது எப்படி சரியாகும்? உடனே சில பேர் நான் அதை வந்து கண்டம் பண்ண உடனே வந்து நீங்கள் ஃபிஷ் சாப்பிட மாட்டீங்கன்னு. அது எருமத்தோல். நம்ம எப்படி என்னத்தை சொல்ல முடியும்? யூ கேனாட் யூஸ் இட் ஃபார் நான் ரிலிஜியஸ் பர்பஸஸ். தி எக்ஸஸ் ஃபண்டு, ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லுது, எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குமானால் தட் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் தி டெம்பிள்ஸ் விச் டோன்ட் ஹாவ் இனஃப் இன்கம் டு மெயின்டைன் இட். அதுதானே பண்ணணும். நம்ம அதை அப்டேட் பண்ணால் இந்த திராவிடியன் ஸ்டாக்னாலே அது வந்து அது ரொம்ப பெரிய இஷ்யூ. திராவிடியன் ஸ்டாக்னாலே முட்டாளர்கள் கூட்டணும்னா இல்லை. இல்லை, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் பட்டாவே இருக்குது, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இடித்தார் அந்த டிஎஸ்பியும் அந்த டிஆர்ஓவும் அவங்க சொந்த பணத்தில் அதை கட்டி கொடுக்கறதுக்கு போராட்டம் துவங்கும். அதே மாதிரி தான் 30 ஏக்கர். ஐ ஹவ் காட் எவ்வரி எவிடன்ஸ். 30 ஏக்கருக்கு எஸ்எல்ஆர் காப்பியிலேருந்து வந்து ஏ ரிஜிஸ்டர் காப்பியிலேருந்து எல்லாம் இருக்குது. 30 ஏக்கர் கோவிலோடது நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? அதோடு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் வந்து அதிகாரிகள் அது கமிஷனராக இருக்கலாம், நாட்டினுடைய சட்டத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அறிந்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா 1992 வென் ஸ்ரீ பி வி நரசிம்மராவ் வாஸ் தி பிரைம் மினிஸ்டர்,
எல்லா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பும் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இருந்ததுலேருந்து மாற்றம் இருக்கப்படாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்கள் ஹிந்து டெம்பிளை பொறுத்த வரைக்கும் கோவிலுங்கிறத அந்த கற்பகிரகமோ அர்த்த மண்டபமோ மட்டும் இல்லை, அதோட காமௌண்டுக்கு வெளியில் 15 அடி கூட கோவிலை சேர்ந்தது தான். ஏன்னா ஹிந்து டைட்டிஸ் ஆர் லிவிங் என்டைட்டிஸ், வேறு எந்த ரிலிஜியஸ் காடுக்கும் தே ஹவ் நோ ரைட் டு ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. அதனால் சொந்த இடத்துல இருக்கிறத எடுத்திருக்காங்க ஒன்று. சரி, கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது தீர்ப்பு வந்திருக்குல்ல, இந்த அரசாங்கம் உள்ளபடியே ஹிந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சேகர் பாபு அவர்களுக்கு ஸ்கின்னு தின்னா இல்லை திக்கா இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும், முதல்ல குயின்ஸ்லாண்டை வெக்கேட் பண்ணு. கோவில் கோர்ட்டு தீர்ப்புங்கிறது கீழே நீங்கள் ஒளிஞ்சிக்காதீங்கிறேன் நான். நீங்கள் கோர்ட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கிற சர்க்கார் இல்லை இது. இப்போ இந்த கோர்ட்டுடைய ஆர்டரை வச்சே இல்லை எல்லாமே. ஆமாம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒன்று நான் ஹிந்துஸ் அதிகாரியாக இருக்காங்க, இல்லை கிரிப்டோஸாக இருக்காங்க, அதனால தே ஆர் டூயிங். நான் வந்து சார் கோர்ட்டு தீர்ப்பை தான் அவங்க குப்பையில் எரிஞ்சிருக்காங்கன்னு இவ்வளோ படிக்கிறேன். நீங்கள் நோ 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 யூ ப்ளீஸ் யூ டோன்ட் பி அன் அட்வொகேட் டு அன் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் விச் இஸ் அவுட் டு டெஸ்ட்ராய் ஹிந்து டெம்பிள்ஸ். ஆ இல்லை, நான் சொல்லிட்டேன், இந்த இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது மக்கள் போராட்டம் மாத்திரமே தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பு தீர்ப்பு இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் திருப்பி நீங்கள் திருப்பியும் திருப்பியும் இந்த கேவலமான ஹிந்து விரோத அரசை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இல்லை மக்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன், இந்த திரவிடியன் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்டாலின் சேகர் பாபு காம்பினேஷன் இது ஹிந்து கோவில்களை அழிக்கிறதுக்காக தான் செயல்படுறாங்க. அதான் சொன்னேன்னா பட்டா நான் கேட்குறேன், செத்து இருங்க, நீங்கள் நீங்கள் புரியாத மாதிரியாக என்னை ஏமாற்ற வேண்டாம், மக்களை ஏமாற்ற வேண்டாம் ப்ளீஸ். ஆ நான் சொல்கிறேன், ஜெயங்கொண்டம் பிள்ளையார் ரெட்ட பிள்ளையார் கோவில் 30 ஏக்கர் அவங்க சொந்த இடத்துல இருந்ததை இடிச்சிருக்காங்க. ஆ அதான் சொல்ல வரேன், ஹிந்து கோவில்கள் இருக்கக்கூடாது. ஆமாம், ஏன் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க, நான் என்ன சொல்றேன், சிவில் ஒர்க் எல்லாம் இவங்க செய்யறதே ஊழலுக்கா. நீங்க அறநிலைத்துறையை வெளியில போங்கிறேன் நான். ஹூ ஆர் யூ? சரியாக செயல்படவில்லை சொல்றீங்க, ஆனா சட்டசபையில வந்து அமைச்சர் வேலூர் என்ன சொல்லியிருக்காருனா ஆன்மீகத்துக்கான அமைச்சர் சரியா சிறப்பாக செயல்படுறாரு. நான் என்ன சொல்றேன், காலை 5:30 முதல் பணிபுரியாரு, வைகுண்டத்துக்கும் கைலாசத்துக்கும் வழிபூட்டக்கூடிய நல்ல அமைச்சராக சேகர் பாபு இருக்கிறான்னு சொன்னாரு. நான் சொல்றேன், ஒருத்தரோட கருத்துக்கு அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும். ஆனா சேகர் பாபுவோட எல்லா நடவடிக்கையும் நான் என்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அவுட் ஆஃப் 75 டைரக்டிவ்ஸ் 56 ஆர் டுவர்ட்ஸ் HRNCE, 19 ஃபார் சூப்பர்விஷன் பை ASI. அதனால் அதில் ஒரு வேலை கூட ஒரு இன்ச்சு கூட முன்னேறலை. நான் வந்து இன்ன இன்ன இன்னார் கமிஷனராக இருக்கிறத இன்ன ஈஓ இன்ன ஊர் இன்ன கோவிலுக்கு 3 லட்சம் லஞ்சம் கேட்டார், அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் இன்டர்வியூன் பண்ணி நடந்தது இவ்வளவும் சொல்லியிருக்கேன். நான் சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டு போகிற தவிர வேறு என்ன வேலை பார்த்துருக்கார் சொல்லுங்கள். நான் HRNCE மினிஸ்டராக இருந்தால் ஒரு ஒரு JC ஏரியாவுக்கும் 2-2 நாள் கொடுத்து அங்கேயே உட்காந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பேன். அது செய்யாதவர் ஒருத்தர் சின்சியரான HRNCE மினிஸ்டர் இல்லை. நான் என்ன சொன்னேன், தமிழ்நாடு அரசாங்கத்தின் கையில் எத்தனை கோவில் இருக்கு, எத்தனை கோவில் இருக்கு, 44,152 பக்கம் வரும், 44,121. இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க, எந்த கோவிலில் பணம் அதிகமாக இருக்கோ எந்த கோவிலுக்கு பக்தர்கள் வராங்களோ அங்கே. 49 செக்ஷன் டெம்பிள்ஸ் 38,000 மேலே இருக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு சேகர் பாபு போனார்னு சொல்ல சொல்லுங்கள்.
அதையெல்லாம் புனருத்தாரணம் பண்ண சொல்லி தானே டைரக்ஷன். அதுவும் என்ன, அதனுடைய தொன்மை மாறாமல். தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை செயல்படுத்த கூறி பெரிய அளவில் இது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிச்சுவேஷன் நிச்சயமாக உண்டு. ஏன்னா நண்பர் கேட்குறாரு, ஏன் கோர்ட்டுக்கு போகல? கோர்ட்டுக்கு போனால் இப்படி ஆகிடும், டஸ்ட்பின்னுக்கு போயிடும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. மக்கள்கிட்ட போனால் அரசியல்வாதி எதை புரிஞ்சுக்குவான், ஓட்டை புரிஞ்சுக்குவான். இப்போ பாண்டவர்கள் என்னென்னலாம் தர்ம வாழ்க்கை வாழ்ந்தாங்க, என்னென்ன நல்லது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் ஐந்து பேர், அதனால் இவர்களுக்கு பஞ்ச பாண்டவர்னு பேர். கௌரவர்கள் பண்ண எல்லா கெடுதியும் சொல்லிட்டு இவங்களுக்கு, இவங்க சகோதரர்கள் நூறு பேர்னு சொன்னால், இந்த சேகர் பாபுவும் ஸ்டாலினும் கௌரவர்கள் தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நூறு ஓட்டு அங்கே இருக்குது, அஞ்சு ஓட்டு இங்கே இருக்குதுன்னு. அதனால் ஓட்டுக்கு தான் பயப்படுவாங்க, மக்களை கூட்டி போராட்டம் நடக்கும். சரி, இப்போ சேகர் பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமாக 300 மேற்பட்ட கோவில்களில் ஆய்வு பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே வந்து மீட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 500 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகதலிங்கத்தை வந்து ஒவ்வொரு டைரக்டிவுக்கும் 6 வாரம் 12 வாரம் டைம் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்குள்ள அது பூரா பண்ணிட்டாரா பாருங்க. நீங்க யூ ஆர் டாக்கிங் டு ஹெச் ராஜா, புரியுறதா? செப்டம்பர் 2, 2018 அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போ இந்த சர்க்காரில் இல்லை, என்னது ஆப்ஜெக்டிவ் நீதிமன்ற தீர்ப்பு. அன்றைக்கி நான் உண்ணாவிரதம் இருந்தது 12/2/2018 ஜஸ்டிஸ் மகாதேன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு. ஆல்மோஸ்ட் இதே தான், நீங்கள் இவ்வளவு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால இது என்ன ஆகுது, திருப்பி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் இன் இட்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டு. எனக்கு தேவை 44,142 கோவிலும் என்ன கொடுத்துருக்கு, 6-12 மாதத்திற்குள் அதனுடைய தொன்மை மாறாமல் அது புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் டுவர்ட்ஸ் தட் ஒரு ஸ்டெப்பாவது போயிருக்கா? அதாங்க மெட்டீரியல் என்ன, இந்த 504 சுவமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 7/6/2021 அதில் சொல்லியிருக்கிற எதையுமே இன்னும் வரைக்கும் செய்யலை. மாறா கோவில் நிதியை இந்த கோவில்களை புனருத்தாரணம் பண்ண பயன்படுத்தலாம். ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, மீன் மார்க்கெட் கட்ட. வாட் இஸ் திஸ், 108 சொகுசு கார் வாங்க எதுக்கு, ஒய்யூஆர் ஸ்குவாண்டரிங்கவே. சரி, குளத்தூரில் காலேஜ் கட்டுறது மிஸ்டர் பொன்முடியோட வேலையா, சேகர் பாபு வேலையா? நீங்க ஒரு சர்ச் பணத்தை செகுலர் பர்பஸ் போய் கை வச்சு எடுப்பீங்களா, இல்ல மாஸ்க் பணத்தை எடுப்பீங்களா? அப்ப கோவில் பணத்தை நீ யூ ஷுட் நாட் டு ஃபார் திஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெல் நோன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹோட்டல் அசோகா இருக்கு இல்லையா டெல்லியில், அரசாங்க ஹோட்டல். ஹோட்டல் அசோகா ஆரம்பிக்கும் பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பேசினார் பார்லிமெண்ட்டில், அரசாங்கம் பள்ளிக்கூடம் திறக்கணும், மருத்துவமனை துவங்கணும், நாட் ஹோட்டல். அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த ஹோட்டல் மூலமாக, இப்போ நீங்கள் சொல்ல வந்ததுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஹோட்டல் மூலமாக வருமானம் ஈட்டி நாங்கள் ஸ்கூலும் மருத்துவமனையும் தூங்கணும். இன்னி வரைக்கும் அசோகா ஹோட்டல் ப்ராஃபிட்டே வரல, புரியுறதா? அதனால் முன் உதாரணங்கள் இருக்கு. அன் இன்டெலிஜென்ட் பர்சன் லேர்ன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எ ஃபுல் டஸ் நாட் லேர்ன் ஈவன் ஃப்ரம் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு. அதனால் இந்த அரசாங்கத்தோட சோல் பர்பஸ் எத்தனை கோடிகள் கம்ப்யூட்டரைஸ் பண்ண, ஒரு கோவிலுக்கு 5 லட்சம் கட்டு. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸுங்கிறேண்ணா, ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை டிஜிட்டலைஸ் பண்ண போகிறீங்க, இருங்க. அது பண்ணுறதுக்கு எத்தனை 1000 கோடி தேவைப்படும், ஜஸ்ட் 10-12 crores ஒரு ஏசி ஆஃபீஸ்லேயும்
கம்ப்யூட்டர் வச்சு அதுக்கான எக்ஸ்பர்ட் அப்பாயின்ட் பண்ணுங்க சம்பளம் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு தே வாண்ட் டு டேக் அவுட் தி மணி ஃப்ரம் தி டெம்பிள்ஸ் 80 க்ரோர்ஸ் இருக்குது உதாரணமாக கபாலீஸ்வருக்குன்னா அதை குளத்தூரில் காலேஜ் கட்டுறதுக்கு கொண்டு போய் எடுத்துனாச்சுன்னா நாளைக்கு இந்த கோவிலுக்கு நாளைக்கு நம்ம கும்பாபிஷேகம் நடத்தினாலும் பணம் இல்லை சொல்லிடலாம் அதுதான் உங்களோட உள்நோக்கம் தேர் பர்பஸ் இஸ் எது நான் சொன்னேன் அறநிலைத்துறை இட்ஸ் எ ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹிந்து மத பண்டிகைகளுக்கே வந்து வாழ்த்து சொல்லாத ஒரு ஹிந்து விரோதி அல்லது ஹிந்து அல்லாதவர் ஹிந்துவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர் அது எப்படி தலைவராக இருக்க முடியும் இருக்க முடியாது இருந்தால் கோவிலை அழிக்க தான் இந்த அரசாங்கம் நினைக்கும் ஸோ என்னோடய ஆர்கியுமெண்ட்டை புரிஞ்சுக்குங்க எனக்கு ஒன்றும் ஸ்டாலின் விரோதி இல்லை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு என் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் இன்வைட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் வந்திருக்கார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் ஒரு கோவில்கள் அறங்காவலருக்கோ கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கோ மத சின்ன மணியாத ஏன்னா செக்ஷன் 10 ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இஸ் வெரி கிளியர் எவ்வரி ஆஃபீஸர் எம்ப்ளாயி ஆர் ஸ்டாஃப் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிந்து அதோடு நிறுத்தலை அடுத்த வரி இருக்குது வென் தே சீஸ் டு ப்ரொஃபஸ் ஹிந்துயிசம் தே சீஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்போ எம்ப்ளாயிக்கே இருக்கணும்னா தலைவருக்கு இருக்க வேண்டாமா யூ ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிந்து அவர் தினந்தோறும் திருநூறு அணிந்து சட்டமன்றம் வரட்டும் நான் இது சரின்னு சொல்லுவேன் இல்லைனா இருக்க முடியாது ஏன்னா சட்டம் சொல்லுது ஈவன் ஆஃபீஸர் ஸ்டாஃப் தே ஹாவ் டு பி ப்ரொஃபஸிங் ஹிந்துஸ் வென் தே சீஸ் டு ப்ரொஃபஸ் ஹிந்துயிசம் தே சீஸ் டு பி எலிஜிபிள் அதனால் சட்டவிரோதமாக தர்ம விரோதமாக ஹிந்து கோவில்களை அழிப்பது எப்படி 8000 கோவில் டைலாபிட்டேட் ஆகிருக்கோ டேமேஜ் ஆகிருக்கோ யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு ரிமைன் தேர் தே ஷுட் பி சக்ட் அவுட் ஏன்னா நீங்கள் எடுத்துட்டு அன்னைக்கு அது ஃபங்க்ஷனிங் டெம்பிள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இல்லை நீங்களே உங்கள் அஃபிடேவிட்டில் இது எதுவுமே என்னோடது கிடையாது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கிவன் இன் இட்ஸ் அஃபிடேவிட் இன் தி ஹைகோர்ட் தனியார் மயங்கிற வார்த்தை தயவு பண்ணி உபயோகப்படுத்தி சரி நான் என்ன சொல்கிறேன் சில வார்த்தை பிரயோகங்கள் அப்ரோப்ரியேட்டாக இருக்காது உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 2 minutes இருந்தால் ஹவு பெஸ்ட் எ டெம்பிள் ஹேஸ் டு பி மேனேஜ்னு சொல்ல முடியும் இதில் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் அங்கே வயக்காட்டு ஆஞ்சநேயர்னு ஒரு கோவில் இருக்குது அது ஒரு எக்ஸாம்பிள் போதும் இந்த அறநிலையத்துறையை நாம் மூட்டை கட்டி தூக்கி வெளியில் எரியணுங்கிறதுக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 800 meters நஞ்ச வயலுக்குள்ளே போகணும் வெறும் 8.5 அகலத்துக்கு கல் பாலம் அதுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு 18 years பேக் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டியை டிபோஸ் பண்ணி ஹெச்ஆர்என்சி டுக் ஓவர் அவங்க டிபார்ட்மெண்ட்டு இதிலேருந்து லீகல் ப்ராசஸ் அது டிபார்ட்மெண்ட்டில் தான் முதல் அப்ஜெக்ஷன் ஆரம்பிக்கும் சுப்ரீம் கோர்ட்டு வர போய் ஆஃப்டர் 15 years தே காட் ரீஇன்ஸ்டேட்டட் நான் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் நீங்கள் கோயிலுக்கு வரணும்னா அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு நிர்வாகம் வந்த பிறகு 3 வருஷத்தில் 3,10,00,000 நாங்கள் டெபாசிட் வச்சுருக்கோம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வருஷம் 24,00,000 ரூபாய் அதுக்கு வருமானம் வட்டி வருது ஆனால் இந்த ஈஓ எங்களை அதை எடுத்து உற்சவம் நடத்த அனுமதிக்க மாட்டேங்கிறார் நீ அதுக்கு ஃபண்டு தனியாக கலெக்ட் பண்ணுங்கிறார் நாங்கள் ஏன் கலெக்ட் பண்ணணும் கோவிலுக்கு தான் வருஷம் இந்த 3,00,000 ரூபாய்க்கு 24,00,000 வருதேன்னு நான் கேட்டேன் அவங்க 15 வருஷம் வச்சுருந்தாங்கல்ல ஹெச்ஆர்என்சி அப்போ எவ்வளவு டெபாசிட் வச்சுருந்தாங்கன்னு 0 செலவை எழுதிவிட்டு அதுக்கு தக்கனை தான் வரவு காட்டுறது நான் உதாரணமாக கேட்குறேன் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு நாமக்கல்லில் ஒரு அபிஷேகத்துக்கு ஒருத்தர் 2,500 ஃபீஸ் கட்டணும் ஆனால் அட் அ டைம் ஒருத்தர் தான் அபிஷேகத்துக்கு கட்டுறாரா மோர் தேன் ஒன் அபிஷேகம் மோர் தேன் ஒன் நடக்கிறதா ஆஞ்சநேயருக்கு ஒன்று அந்த பணம் எங்கே போகிறது இந்த மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன் என்னோட ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இட் இஸ் மை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்
இந்த 67 ல இருந்து திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இந்து கோவில்களின் சொத்துக்களும் வருமானமும் கொள்ளையடிக்கப்பட்டது 10 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் ஒரு சின்ன கோவில் அந்த கோவில்ல வருஷத்துக்கு கோடி ரூபா அரசாங்கம் வச்சிருந்த பொழுது நில் சோ இட் இஸ் தி லூட்டர்ஸ் எச்ஆர் நான் கேக்குறேன் என்கிட்ட நான் பேர் சொல்ல விரும்பல இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ் ரெண்டு பேர் சார் ரொம்ப பாவம் பண்ண சொல்றாங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டேன் கேட்டிருக்காங்க அதனால இது எல்லாத்தையும் நான் வந்து ஐ வுட் ஹவ் விசிட்டட் மோர் தேன் 100 டெம்பிள்ஸ் ஐ கேன் சப்மிட் எ தீசிஸ் ஆன் தி லூட் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு அந்த அளவுக்கு இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன் இது இட் ஷுட் பி ஸ்டார்டட் அ ஃப்ரெஷ் இந்த கரை வெட்டி கட்டினவனை இதுவாக நியமிக்கிறதுங்கிறது இட் இஸ் அன்அக்செப்டபிள் டு தி கோர்ட் நாட் டு ஹெச் ராஜா ஆஸ் இண்டிவிஜுவல் which is the prime act or primary duty என்னோட ஒரே சிம்பிள் கொஸ்டின்மா உங்கள் அளவுக்கு நான் பெரிய இன்டெலெக்சுவல் இல்லை நான் சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் மாடு வச்சு பால் கறந்து இருக்கிற விவசாயி நான் கேட்குறேன் ஒரு கோவிலை அரசாங்கம் எடுத்துக்குது அந்த கண்டிஷன்லையாவது அந்த கோவிலை மெயின்டைன் பண்ண வேண்டிய தார்மீக கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா இதுக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் செஞ்சுருக்கணும் ஆனால் அரசாங்கம் அஃபிடவிட்டில் 6414 கோவில் டேமேஜாக இருக்குது அப்புறம் 516 கோயில் பார்ஷியலி டைலாபிட்டேட் 720 கோயில் டோட்டலி டைலாபிட்டேட் இது அதர்மம் இல்லையா திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கான செயலா இல்லையா இருங்க இருங்க ஒத்தரா இல்லை நான் என்ன சொல்கிறேன் பார்க்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நான் ஈவன் ஐ கேன் மீட் சேகர் பாபு வாட் இஸ் தேர் நான் எம்எல்ஏ இருக்கும்போது அவரும் எம்எல்ஏ இருந்தவர் அது இல்லை பிரச்சனை நான் வந்து நாள் குறிப்பிடுறதுக்கு ஹூ ஆம் ஐ கோர்ட் ஹேஸ் டோல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி டன் ஃப்ரம் 6 மந்த்ஸ் டு 12 மந்த்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தது இப்போ 7-6 அப்போ 6-6-22 இந்த 8000 கோவிலும் புனருத்தாரணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது ஹைகோர்ட் சொல்லுது தே ஹவ் டோல்ட் நாட் ராஜா அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லை இந்த அறங்காவலர்கள் பிரச்சனையிலே இதெல்லாம் வந்து சேகர் பாபு முழுசாக படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஏது நேரம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி போயின்னு இருக்கிறத தவிர வேறு நேரம் இல்லையே பாயிண்ட் நம்பர் 48 பாயிண்ட் நம்பர் 54 தி HRNC டிபார்ட்மெண்ட் ஷால் ஃபைல் எ ரிப்போர்ட் பிஃபோர் திஸ் கோர்ட் வித்தின் எ பீரியட் ஆஃப் 8 weeks லிஸ்டிங் அவுட் தி நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் வித்தவுட் ட்ரஸ்டீஸ் தி டியூரேஷன் ஆஃப் சச் வேக்கன்சி தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி பர்சன்ஸ் அப்பாயிண்டட் அஸ் ஃபிட் பர்சன்ஸ் அண்ட் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி டிபார்ட்மெண்ட் டு அப்பாயிண்ட் ட்ரஸ்டீஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி 7-6 எத்தனை நாளுக்குள்ளே இவங்க வந்து ட்ரஸ்டீஸ் இருக்கிற கோவில் இல்லாத கோவில் இருக்கிறவருடைய டீட்டெயில்ஸு ஃபிட் பர்சன்ஸு யார் யார் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு 8 வாரத்தில் 7-6ன்னா 7-7-7-8 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்காங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீதிமன்றம் விதித்த டைம் லிமிட்டுக்குள்ளே
அது செய்ய சொல்லி இருக்கின்ற அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும். எனக்கு இருக்கிற ஒரே ஹர்டல் இந்த பேண்டமிக் தான். இல்லைனா எப்படி நான் 2/9/2018ல் மிகப்பெரிய அளவுக்கு மோர் தேன் 5000 பீப்புள் பார்ட்டிசிபேட் ஆகிடுது. அதுக்காக அதே மாதம் 27 செப்டம்பர் 2018ல் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் டிகா திமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட்டுகள் என்ன கைது பண்ண சொல்லி அதே இடத்துல உட்கார்ந்தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த தீர்ப்பை முதல் மதிங்க. லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி சென்டிமெண்ட் ஆஃப் தி ஹிந்துஸ். அதுக்கப்புறம் வாங்க. நான் சொல்கிறேன், இந்த வர்த்தக ஸ்தாபனம் தானே குயின்ஸ்லாண்டு, 4 வாரத்தில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கல, அது ஏன் இடிக்கலை? அதை இடிச்சிருக்கணும் இல்லை? ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 9.5 கோடி ரூபா குயின்ஸ்லாண்ட் ஷுட் பே தி டெம்பிள். அதை 4 வாரத்துக்குள்ளே கிளியர் பண்ணோம்னு. அதை பண்ணாமல் இதை பண்ணுறது கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக ஹிந்து விரோதமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு நான் சொன்னால் தப்பாகுமா? யோசிச்சு பாருங்கள். ஜட்ஜ்மெண்ட் இருக்குது கிளியராக, ஒரு கிறிஸ்டியன் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். ஹிந்து கோவில் இடிச்சுட்டு போகிறீங்க கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு, அதையும் இடிக்கலைன்னு கேட்குறேன் நான். அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோதமாக செயல்படுது. நன்றி. சரி, இப்போது 4 நாள் முன்னாடி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார், மாநில தலைவர் சொன்னால் அது எங்களுக்கெல்லாம் கட்டலை. ஒன்று. ரெண்டாவது, கர்நாடகாவில் லாஸ்ட் வீக் அசம்பிளியில் பாஸ் பண்ணியாச்சு, கவுன்சிலில் பாஸ் பண்ணணும். ஹிந்து கோவில்கள் ஹிந்து கட்டை கொடுத்துடணும். அதே மாதிரியாக ஒடிசாவில், அதனால் தேர் இஸ் அன் எக்ஸாம்பிள், உத்தரகாண்ட் அதுவும் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்றே தனியார் மயங்குறீங்க. இல்லை, இந்த கோவில்களை கட்டியதே தனியார்கள் தானே. இந்த ஒன்றும் திராவிடியன் கவர்மெண்ட் கட்டலை இல்லை. 67க்கு அப்புறம் அண்ணாதுறை எவ்வளோ கட்டினார், கருணாநிதி எத்தனை கட்டினார், ஸ்டாலின் எத்தனை கட்டினாருன்னு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இவங்க இருக்கலை, ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி. இப்போது இதுக்கு என்ன முறை இருக்குது? இந்த இதை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக சிச்சுவேஷன் கிளியர் அவுட் ஆகிடும். திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது சீஃப் மினிஸ்டராக, அப்போது விஸ்வ இந்து பரிஷத், ஹிந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் போன்ற பல ஹிந்து இயக்கங்கள், ஹிந்து கோவில்கள் வந்து அரசு கையில் இருந்து பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்போது பழைய குன்றக்குடி அடிகளார் பெரியவர், அவர் தலைமையில் ஒரு கமிட்டி எம்ஜிஆர் அவர்கள் போட்டார். அந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் வேர் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் தட் கமிட்டி. அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, அண்ட் தட் ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ அடாப்டட் பை தி அசம்பிளி. அதில் என்ன ரிப்போர்ட்டு, ஒரு 15 or 16 வி கேன் டிசைட், எல்லா டினாமினேஷன்ஸும் கவர் ஆகிறது மாதிரி தேர் பி அன் இண்டிபெண்டன்ட் கார்பரேஷன், அந்த கார்பரேஷன் வில் சூப்பர்வைஸ் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அதனால் ஆல்ரெடி தேர் வாஸ் சம் ஸ்டெப்ஸ் இனிஷியேட்டட் பை மிஸ்டர் எம்ஜிஆர். என்ன பெரிய இந்துக்களுக்கு துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில்னா, எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் நோய்வாய்ப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஹெச்ராஜா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களெல்லாம் கூப்பிட்டு இதை பற்றி பேசணுங்கிற தேவையே இருந்திருக்காது. அதனால் தட் ஃபார்முலா ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஆல்ரெடி இதுக்கு இது இருக்குது. இல்லை, அந்த அது வந்து கோர்ட்டில் இதாக எடுத்துல திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆ, சரி, நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த அது யார் படம்னு தெரியல, ஏந்து நிற்கிறதுக்கே ஒருத்தனுக்கு முடியலையா, 9 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு ஒரு டைலாக் வரும், எனக்கு அது எதுலன்னு ஞாபகம் இல்லை, நான் சினிமா ஜாஸ்தி போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற கோவிலையே நிர்வகிக்க துப்பில்லை, வக்கு இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. அப்படி இருக்கிறத இன்னும் மற்ற கோவில் எப்படி இருக்கிறது, அங்கே இது திருவான்மையூர் என்ன வரசித்தி விநாயகர் கோவில் எடுத்தாங்க, ரத்னகிரீஸ்வரர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு, ரத்னகிரீஸ்வரர். அதுக்கப்புறம் வந்து பெருமாள் கோவில். அது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. மேலூருக்கு பக்கத்தில் ஏழை காத்த அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த ஜேசி வந்து அதை எடுக்க போனார், 5000 மக்கள் கூடி திரட்டிட்டாங்க. நன் ஆஃப் தி பிஸ்னஸ். அதுக்கு முன்னாடி செய்யாறு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா, சம் 3-4 இயர்ஸ் பேக் அங்கே இருக்கிற பஞ்சலோக விக்கிரகங்களை
நாங்கள் சிலை காப்பகத்தில் வைக்கிறதுக்காக எடுத்துன்னு போகிறோம்னு ஊர் மக்கள் கூடி எங்கள் ஊர் கோவில் சிலையை காப்பாற்றே எங்களுக்கு தெரியும், கிட்ட வராதே நாங்கள். அதனால் ஹிந்து மைட்டு வீதியில் காட்டினால் ஹெச்ஆர்என்சியையும் அடித்து விரட்டலாம்னு இந்த சம்பவங்கள் நிரூபிச்சிருக்கு நமக்கு. அதனால் அவங்க எடுத்த தப்பு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இல்லை, 10 வருஷமாகவே 10-12 வருஷமாக நியமிக்கலை. நியமிக்காததுக்கு என்ன காரணம்? இவங்க இஷ்டப்படி நடத்துறதுன்னு காரணம். ரைட், தேங்க்யூ. நன்றி சார். ஓகே சார். ரைட்.